ஒமான் நாட்டை சேர்ந்த சுல்தான் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வந்தார். அப்போமே ரெண்டு நாட்டுக்கும் இடையேயான ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க. குறிப்பாக காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சிஇபிஏ, அதான் வந்து நம்ம பல்வேறு கல்ஃப் கண்ட்ரிஸோட நம்ம மேற்கொண்டுட்ருக்குறோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை இப்போ ஒமானோட சைன் பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கடுத்து எலெக்ஷன் வந்ததுனால அது அப்படியே நின்று போச்சு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ மற்ற யூரோப் யூனியன் நாடுகளோடு நாம் பார்த்தோன்னா ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு பல வருஷக்கணக்காகும். ஆனால் கல்ஃப் ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா சில நாட்கள் தான் ஆகும். இப்போ எலெக்ஷன்னால தான் இவ்வளோ மாதம் தள்ளி போச்சு, இல்லாட்டா இது எப்பவுமே சைன் ஆகிருக்கும். இப்போ ஃபைனலைஸ் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு, மிக விரைவில் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகும். சரி, சைன் ஆகட்டும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தா, இந்தியா வச்ச கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, பெரிய அளவிலான இம்போர்ட் டேரிஃபு வந்து நீங்கள் குறைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அதை ஒமான் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. குறிப்பாக ரைஸ், ஃபார்மசூட்டிக்கல், பெட்ரோலியம், அதுக்கடுத்து ஸ்டீல் ப்ராடக்ட், இதெல்லாம் வந்து நாம் ஏற்றுமதி பண்ணும்போது பல்வேறு வகையான டேரிஃப்ஸ் அங்கே இருக்குது, அதெல்லாம் வந்து முழுமையாக குறைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹைலி எஜுகேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டாக்டர்ஸ், நர்ஸு, இன்ஜினியர்ஸ் இவங்கள்லாம் வந்து அங்கே வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்தியாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வச்சாங்க. அதையும் ஒமான் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ நமக்கு ரெண்டு பெனிஃபிட், ஒன்று நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது டேரிஃப் வந்து பெருமளவு குறையும், ஸோ அதனால் நிறைய பையர்ஸ் இந்தியாவை நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, படித்த மக்களுக்கான, குறிப்பாக டாக்டர் மாதிரி இன்ஜினியர் மாதிரியான படித்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து ஒமானில் அதிகமாகும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்தியாவாக இருக்கிறதுனால ஸோ இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே வேலை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மிக விரைவில் ப்ராப்பராக சைன் ஆகும்போது நமக்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கை கூடி வரும் அப்படின்னு சொல்லி தெரியுது. இதே நேரத்தில் ஒமான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு குறிப்பாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, ஃபெர்டிலைசர், அயன் அண்ட் ஸ்டீல், இந்த மாதிரியான பல்வேறு பொருட்களை இந்தியா வந்து எங்கிட்டிருந்து இம்போர்ட் பண்ணணும், அதுக்கு டியூட்டியை குறைக்கணும்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதையும் இந்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ஸ்மூத்தாக இந்த அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இனி நாம் சைன் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஸோ மிக விரைவில் நம்ம பிரதமரும் ஒமானோட சுல்தானும் சைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சைன் ஆகும்போது அது உடனடியாக அமலுக்கு வரும். அதன் மூலியமாக தொழில் வாய்ப்பும் பெருகும், வேலை வாய்ப்பும் பெருகும். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.